இன்டீரியர்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி டூல். இன்டீரியர் வந்து என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது, உங்களாலேயும் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்மளோட வீடு இருக்கும், நம்மளோட கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கும், அதாவது கடைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டீரியர் சீரீஸ் வந்து நம்ம டைஸ்டைலில் பண்ணுறோம். இந்த இன்டீரியர் சீரீஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஒரு கலர் டோன்லேருந்து ஒரு ஸ்பேஸ் டிசைனிங்லேருந்து எல்லாமே இதில் கவர் ஆகிடும். கம்ப்ளீட் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டீரியர் மெட்டீரியல் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து மேஜராக நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம், எலிவேஷனுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சீரீஸில் பேசியிருக்கேன். இன்டீரியர்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன டைப் ஆஃப் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். மேஜராக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்ட்டிஷன் கிளாஸ், இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது மிரர். மிரர்ஸ் வந்து மேஜர் ஃபோக்கஸாக யூஸ் பண்ணுவோம், எல்லா இடத்துலையுமே மிரர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் கிளாஸ் ஃபார் பேனலிங் ஒர்க்ஸ், அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து யூஸ்வலாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வீட்டிலேருந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்னா நம்மளுக்கு திஷ்டிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிளாஸில் வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்குது. மெயினாக வந்து கிளாஸை பற்றி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் கிளாஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நார்மலாக அனீல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு நார்மல் கிளாஸ், அது வந்து பிரேக்கபிள். அண்டு இன்னொரு கிளாஸ் இருக்குது, அது வந்து டஃபன் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டஃபன் கிளாஸும் வந்து பிரேக்கபிள், ஆனால் இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம டஃபன் கிளாஸாக போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிரர்ஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டைப் ஆஃப் மிரர். ஸோ மிரரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்வல் பிளெயின் டிசைன்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு நம்மளுக்கு டிசைன்லாம் வந்து எடுத்து கொடுக்காது. ஸோ அதில் கொஞ்சம் பிவெல்லிங் பண்ணலாம். பிவெல்லிங் அப்படிங்கிறது என்னென்னா கார்னர்ஸ் மட்டும் நார்மல் டேப்பர் பண்ணி டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம மிரர்லையுமே வந்து நம்ம இன்டீரியரோட எலமெண்ட்ஸ் நம்ம காட்டலாம். அப்போ தான் அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசைனர் மிரர். டிசைனர் மிரர் வந்து நம்மளுக்கு பிரான்ஸ் மிரர்னு சொல்லுவாங்க, ஆரல்ஸ் வந்து ஒரு பிளாக் ஷேடு கிரே ஷேடில் வந்து மிரர் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மிரர்ஸை வச்சு நம்ம நிறைய இடத்துல பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு வீட்டில் டிசைனிங் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸிங் பண்ணும்போது ஒரு பிளெயின் மிரராக இருந்துச்சு அப்படின்னா அதோடய லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு மிரர் வந்து ஒரு டிசைனர் எலிமெண்ட்டாக அதை வந்து ஒரு பேட்டர்னாக க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணும்போது இன்னும் அது வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ டிசைனர் மிரரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட இன்டீரியரில் வந்து நம்ம டாய்லெட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஷவர் க்யூபிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஷவர் க்யூபிகல்ஸுமே வந்து நம்ம கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸுமே வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம டஃபன் கிளாஸாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லது. ஸோ தட் நம்மளுக்கு ஏதாவது இதுவாக இருந்தால் கூட நம்மளுக்கு அது உடையிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அது போக நம்மளுக்கு சைஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து அந்த ஏரியா வந்து நம்மளுக்கு மினிமம் வந்து ஒரு 3 ஃபீட் பை 3 ஃபீட்டாவது மினிமம் இருக்கணும் அந்த க்யூபிக்கலோட சைஸு. இதில் வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அந்த க்யூபிக்கலோட சைஸை வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த ஷவர் பாத் ஏரியா அந்த வெட் ஏரியா வந்து நம்மளுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாண்ட்விச் கிளாஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப் கிளாஸ். ஸோ இந்த சவுண்ட் ப்ரூஃப் கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் எலிவேஷன் இந்த மாதிரி பர்பஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு இன்டீரியர் ஏரியாவில் தான் வரும். உங்களுக்கு வந்து வெளியில் இருக்க சவுண்டை வந்து அது சுத்தமாக அரெஸ்ட் பண்ணிடும், சவுண்டே சுத்தமாக இருக்காது. ஈவன் வந்து இந்த சாண்ட்விச் கிளாஸில் வந்து நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி கிளாஸும் வருது.
ஹீட்டை வந்து உள்ளே ரெசிஸ்ட் பண்ணாது. அதில் உள்ளே இருக்கிற நம்மளுக்கு அந்த ஃபிலமெண்ட் அந்த ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் வந்து ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபசாட் கிளாஸஸ்மே நம்ம இன்டீரியர் எலமெண்ட்டில் வரும். ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி கிளாஸஸ் பற்றின ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்கேஸ் கிளாஸஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், ஸோ என்னென்ன மாதிரி கிளாஸஸ் நம்ம வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணலாம் கிளாஸஸை நம்மளோட இதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.